வணக்கம் கூகுள் ப்ளாகர் அப்ளிகேஷனை எப்படி வந்து உபயோகிக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழுமையாக வந்து பார்க்க போகிறோம் கூகுள் பிளாகர் அப்ளிகேஷனானது ஸ்டோரில் வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துருக்குறாங்க நீங்கள் ப்ளே ஸ்டோர் வழியாகவும் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன் ஸோ அந்த லிங்க் வழியாகவும் நீங்கள் இந்த அப்ளிகேஷனை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த அப்ளிகேஷனானது கூகுளோட அப்ளிகேஷன் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு வந்து நிறைய ஃபீச்சரை வந்து இந்த அப்ளிகேஷனில் அவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த அப்ளிகேஷன் எதுக்காக பயன்படுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா உதாரணத்துக்கு நிறைய பேர் வந்து யூடியூப்பில் வந்து பணம் இருப்பாங்க ஸோ அதே மாதிரி சேம் கான்செப்ட் தான் வந்து பிளாகர்லையும் ஸோ உங்களோட ஏதாவது எழுது நீங்கள் நல்லா எழுதுவீங்க ஒரு கான்செப்ட் உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரு கண்டென்ட் நீங்கள் நல்லா ரைட் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த பிளாகர் வழியாக உங்களோட கண்டென்ட்டை வந்து நீங்கள் ரைட் பண்ணலாம் இந்த ரைட் பண்ணி கூகுளுக்கு தெரியப்படுத்துனீங்க அப்படின்னா கூகுள் வந்து இந்த பிளாக்கரின் வழியாக உங்களுக்கு வந்து பணம் வந்து கொடுப்பாங்க ஸோ நீங்கள் இந்த பிளாக்கர் அப்ளிகேஷன் வழியாக பணம் வந்து சம்பாதிக்கிறதுக்கு ரொம்பவே வந்து உபயோகப்படுது சரி வாங்க இந்த பிளாக்கர் அப்ளிகேஷனில் நம்மளுக்குன்னு வந்து ஒரு வெப் அட்ரெஸ்ஸு எப்படி வந்து யூஸ் பண்ணலாம் உபயோகிக்கலாம் க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் இதை ஓப்பன் பண்ணோன்னே கிரியேட்டிவ் பிளாக்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறமா பிளாக் நேமு ஸோ உங்களுக்கு தேவையான நேமை வந்து நீங்கள் வந்து இதில் வந்து கொடுத்துக்கோங்க நான் வந்து தமிழ் ரெக்கார்டுன்னு சொல்லி கொடுக்குறேன் ஸோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க ஸோ இதில் நீங்கள் வந்து பிளாக் யுஆர்எல் உங்களுக்கு என்ன யுஆர்எல் வந்து தேவையோ அந்த யூஆர்எல் நீங்கள் வந்து இதில் வந்து ஜஸ்ட் வந்து டைப் பண்ணுங்கள் உதாரணத்துக்கு நான் வந்து தமிழ் ரெக்கார்டுன்னு சொல்லி நான் வந்து டைப் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த யூஆர்எல் ஆனது எனக்கு வந்து அவைலபுளாக இருக்குது ஸோ இந்த மாதிரி அவைலபுளாக இல்லை அப்படின்னா எப்படி இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும் ஸோ தமிழ் பிளாக்குன்னு சொல்லி நான் வந்து எனக்கு வந்து இந்த யுஆர்எல் வந்து தேவை ஆனால் அந்த யுவர் வேறு யாரை வந்து எடுத்துட்டாங்க ஸோ அதனால தான் வந்து யுவரால் அன் அவைலபுள் ட்ரை ஆனதே அப்படின்னு சொல்லி வருது ஸோ நம்மளுக்கு தமிழ் ரெக்கார்டுன்னு சொல்லி இந்த யுவர்லானது நம்மளுக்கு வந்து அவைலபுளாக இருக்குது ஸோ அவைலபுளாக இருக்குது அப்படிங்கப்பறம் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை நான் வந்து ஜஸ்ட் வந்து கொடுத்துட்டேன் கொடுத்ததுக்கப்புறமா இதில் வந்துட்டு தமிழ் ரெக்கார்டுன்னு சொல்லி கொடுக்குறேன் ஸோ ஜூஸ் அதாவது டிஸ்பிளே நேமு நம்ம வந்து தமிழ் ரகன்னே கொடுத்துடலாம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை நான் வந்து ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்குன்னு வந்து ஒரு வெப் அட்ரெஸ்ஸை வந்து ரெடி ஆகிடுச்சி ஸோ நம்ம வந்து இந்த ப்ளாகர் ஆப்பு வழியாக நம்ம வந்து கண்டன்ட் வந்து ரெடி பண்ணுறோம் கண்டன்ட் வந்து நம்ம வந்து போடுறோம் ஸோ கண்டன்ட் போடுறதுக்கு என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் பென்சில் சிம்பிள் மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் வந்து அதை கிளிக் பண்ணுங்கள் டைட்டில் கேட்டிருக்கிறாங்க உங்களுக்கு வந்து எதை பற்றி நீங்கள் எழுத போகிறீங்க இப்போ வந்து நீங்கள் பிளாக்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க பிளாக்னால் உங்களுக்கு தேவையானது உங்களுக்கு என்ன வருமோ அதை தான் வந்து எழுத முடியும் ஸோ வந்து மற்றவங்கள வந்து காப்பி அடித்து எழுதக்கூடாது உங்களுக்கு யுனிக்காக உங்களுக்குன்னு என்ன வருமோ அதை வந்து எழுதுங்க உதாரணத்துக்கு எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து கூகுள் ஆட்சன்ஸை பற்றி நல்லா எழுத தெரியும் அப்படி இல்லைனா கூகுள் பிளாக்கரை பற்றி எனக்கு வந்து நல்லா எழுத தெரியும் கூகுள் பிளாக்கர் ஆப்பு ஸோ இதை பற்றி எனக்கு நல்லா எழுத தெரியும் அப்படின்னா கூகுள் பிளாகர் ஆப்பிடினு சொல்லி நான் வந்து ஜஸ்ட் வந்து மேலே வந்து டைட்டிலாக கொடுத்துட்டேன் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு டேப்பு கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த டேப்பில் தான் வந்து நம்மளோட கண்டென்ட்டை வந்து ரைட் பண்ண போகிறோம் ஸோ ஸ்டார்ட் கிரியேட்டிங் யுவர் போஸ்ட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நான் வந்து ஜஸ்ட்டு வந்து கிளிக் பண்ணுறேன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் பிளாகருன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் வந்துட்டு நான் வந்து இதில் வந்து ஒரு ஹெட்டிங் கொடுத்துட்டேன் இந்த ஹெட்டிங் வந்து எனக்கு போல்டாக இருக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் வந்து அதை செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே போல்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க பீனு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட்டு அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த கூகுள் பிளாக்கரானது நம்மளுக்கு வந்து போல்டாக மாறிடும் ஸோ எனக்கு ஒரு ஃபோட்டோவை நான் இதில் ஆட் பண்ணணும் அப்படின்னா சைடில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ சிம்பிள் கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் அதை கொடுக்குறேன் கொடுத்துட்டு எனக்கு தேவையான ஃபோட்டோவை நான் வந்து ஜஸ்ட் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் உங்களுக்கு தேவையான ஃபோட்டோவை ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும் ஸோ நீங்கள் ஆல்ரெடி வந்து கண்ணன் வந்து ரைட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா இதில் வந்து நீங்கள் வந்து உங்களோட கண்டண்ட்டை நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம் நான் பார்த்தீங்க அப்படின்னா கண்ணண்ட்டை வந்து ஆல்ரெடி ரைட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஸோ கண்டென்ட் ரைட் பண்ணுறது ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது உங்கள்கிட்ட வந்து கூகுள் கீபேடு இந்த அப்ளிகேஷன் இருந்தாலே போதும் எளிமையாக வந்து நம்ம டைப் பண்ணாமையே வந்து பேச பேச ஆட்டோமேட்டிக்காக வந்து ரைட் ஆகிக்கிட்டே இருக்கும் இந்த கூகுள் கீபேட பற்றி உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்த வீடியோக்களில் இந்த கூகுள் கீபேடை பற்றி நான் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா கூகுள் கீபேட் ஆப்ஷனை பத் ஆப்ஷனை வச்சு நம்ம எப்படி ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கலாம் சைடில் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் சிம்பிள் கொடுத்துருக்குறாங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன் இந்த கூகுள் ப்ளாகரின் வழியாக எளிமையாக நம்மால் ஒரு பதிவை பதிவு செய்ய முடியும் ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து எழுதவே இல்லை அதாவது டைப் பண்ணவே இல்லை நான் வந்து வாயில்தான் வந்து அதாவது நம்ம வாயை வழியாக தான் நான் வந்து பேசுகிறேன் ஆட்டோமேட்டிக்காக வந்து எழுதிக்கிட்டே இருக்குது ஸோ நீங்கள் இது வழியாகவும் உங்களால் கண்ணண்டை வந்து எளிமையாக வந்து உங்களால் வந்து ரைட் பண்ண முடியும் இப்போ ஒரு கண்ணண்டை நான் வந்து ரைட் பண்ணி முடிச்சிட்டேன் மேலே ஒரு ஹெட்டிங்கு ஒரு ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிட்டேன் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு இதில் ஏதாட்டும் ஒரு லிங்க் கொடுக்க போகிறீங்க உதாரணத்துக்கு நான் வந்து இந்த கூகுளுங்கிற ஒரு வார்த்தைக்கு மட்டும் ஒரு லிங்க் கொடுக்க போகிறேன் அப்படின்னா அந்த கூகுளுங்கிறத மட்டும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா பி அதுக்கப்புறமா வந்துட்டு சாய்வா ஒரு சிம்பிள் யூ அதுக்கப்புறமா பக்கத்தில் வந்து இதுதான் வந்து லிங்கு இந்த கூகுளுக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு லிங்கை வந்து செட் பண்ணுறீங்க இப்போ வந்து ஜஸ்ட் வந்து லிங்குங்கிற ஆப்ஷனில் கூகுள் டாட் காம் இப்படி நான் வந்து கொடுத்துட்டேன் அப்படின்னா ஆட் லிங்க்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா இந்த கூகுள் மட்டும் நம்மளுக்கு வந்து ப்ளூ கலராக மாறிடும் ஸோ உங்களோட பிளாகரை வந்து படிக்கிறவங்க இந்த கூகுளுங்கிற வார்த்தையை கிளிக் பண்ணாங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து கூகுளோட ஹோம் பேஜுக்கு வந்து இது வந்து ரீடைரக்டாக ஆயிரும் ஸோ இப்படி தான் வந்து பிளாகர் எழுதிக்கிட்டே இருக்கும்போது நம்ம வந்து ஒரு ஆளுக்கு வந்துட்டு ஒரு இன்வைட் கொடுக்குறோம் அதாவது அந்த அவங்க வந்து இங்கே தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற வழியை வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சி கொடுக்குறோம் அதுக்கு தான் வந்து இந்த மாதிரி வந்து லிங்கை வந்து நம்ம வந்து கொடுக்குறது இப்போ உதே மாதிரி நீங்கள் வந்து கூகுள் பிளாகர் அப்படின்னா ஜஸ்ட் வந்து கூகுள் பிளாக்கருங்கிற ரெண்டு வார்த்தையுமே நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த லிங்க் ஆப்ஷனை கொடுத்துட்டு கூகுள் பிளாக்கர் அதாவது பிளாக்கர் டாட் காம் ஸோ இந்த மாதிரி பிளாக்கர் டாட் காம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட் லிங்க்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இது வந்து உங்களுக்கு வந்து ப்ளூ கலராக மாறிடும் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான இதை வந்து நீங்கள் வந்து இப்படி பண்ணிக்கலாம் ஸோ பண்ணிவிட்டு உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு டிக் சிம்பிள் கொடுத்துருக்குறாங்க ஜஸ்ட் அதை கொடுத்துருங்க கொடுத்துட்டு இந்த பிளாக்கரானது அதாவது நீங்கள் எழுதுகிற இந்த பிளாக் வந்து உங்களுக்கு வந்து எதை பற்றி எழுத போகிறீங்க உதாரணத்துக்கு நீங்கள் இந்த பிளாகர் வந்து நீங்கள் எழுதிட்டீங்க இந்த பிளாகருக்கு லேபிள்னு சொல்லி ஒன்று கொடுப்பாங்க உதாரணத்துக்கு லேபிள் அப்படின்னா கேட்டகரி உதாரணத்துக்கு நீங்கள் வந்து கூகுள் பிளாகருன்னு சொல்லிவிட்டு ஒரு பத்து போஸ்ட் எழுதுவீங்க கூகுள் ஆட்சன்ஸ்னு சொல்லிவிட்டு ஒரு பத்து போஸ்ட் எழுதுவீங்க ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்துட்டு கேட்டகரி இப்போ வந்து கூகுள் பிளாக்கரை பற்றி நான் நிறைய எழுதுவேன் அப்படின்னா கூகுள் பிளாக்கரை பற்றி நான் லேபிள் வந்து ஜஸ்ட் வந்து நான் வந்து டைப் பண்ணிட்டேன் டைப் பண்ணிவிட்டு நார்மலாக வந்து நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் நம்ம வந்து சென்ட் பண்ணுற மாதிரி தான் வந்து மேலே வந்து சென்ட் பண்ணுறது வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ நீங்கள் இந்த போஸ்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ணணும் மற்ற எல்லாத்துக்குமே வந்து தெரியணும் அப்படின்னா நீங்கள் இந்த போஸ்ட்டை சென்ட் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா நான் வந்து இன்னமும் வந்து இந்த பிளாக்கில் நான் வந்து ரைட் பண்ணணும் இப்போ வந்து நான் வந்து இந்த பிளாக்கில் வந்து கம்மியாக தான் ரைட் பண்ணியிருக்கேன் இன்னும் அதிகமாக ரைட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு சைடில் உள்ள மூணு டாட்டை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா டிராஃப்ட்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ரிவர் டு டிராஃப்ட் ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க டிராஃப்ட்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி டிராஃப்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டாலே போதும் உங்களுக்கு வந்துட்டு இந்த போஸ்ட் ஆனது பக்கத்தில் உள்ள டிராப்ட்டுங்கிற ஆப்ஷனில் உங்களுக்கு வந்து சேவ் ஆயிரும் ஸோ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த போஸ்ட்டை வந்து டிராஃப்ட்டில் வந்து சேவ் பண்ணிருக்கிறேன் ஸோ நீங்கள் பப்ளிஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பப்ளிஷில் வந்து உங்களுக்கு வந்து இந்த போஸ்ட் வந்து பப்ளிஷ் ஆகிரும் நான் இப்போ டிராப்டில் இந்த போஸ்ட்டை வந்து சேவ் பண்ணதுனால எனக்கு வந்து இந்த போஸ்ட் ஆனது வந்துட்டு டிராஃப்ட்டில் வந்து சேவ் ஆகிருக்குது ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்மளுக்கு தேவையான ஆப்ஷனை வந்து இந்த கூகுள் பிளாக்கர் அப்ளிகேஷன் வழியாக ஒரு போஸ்ட்டை நம்ம எளிமையாக வந்து நம்ம வந்து போஸ்ட் பண்ண முடியும் மற்றபடி செட்டிங்ஸில் பார்த்திங்க அப்படின்னா பெருசாக ஒன்றும் கொடுக்கல ஜஸ்ட் வந்து செட்டிங்ஸ் நான் வந்து கிளிக் பண்ணுறேன் உங்களுக்கு தேவையான பிளாக் நேமை உங்களால் வந்து இந்த செட்டிங்ஸ் வழியாக சேஞ்ச் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி சில ஆப்ஷனை வந்து அவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ நீங்கள் இதை வந்து பார்த்துக்கோங்க மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து டிராஃப்டில் வந்து எனக்கு வந்து இந்த போஸ்ட் வந்து சேவ் ஆகிடுச்சி ஸோ திரும்ப வந்து இந்த போஸ்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னா திரும்ப வந்து இது ஓப்பன் பண்ணுங்கள் மூணு டாட்டா கிளிக் பண்ணுங்கள் சேவ் சேவ்ங்கிறத கொடுக்க வேண்டாம் சைடில் வந்து இந்த சென் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பப்ளிஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த போஸ்ட்டானது உங்களுக்கு வந்து பப்ளிஷ் ஆயிரும் இந்த மாதிரி பப்ளிஷ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த போஸ்ட்டோட லிங்கை உங்களால் வந்து எடுக்க முடியும் இந்த ஜஸ்ட் வந்து இந்த ஷேர் பட்டனை கொடுத்து வாட்ஸ்அப்பில் உங்களோட ஃப்ரெண்டுக்கு இல்லை வந்து யாருக்காக ஒன்று அனுப்பணும் அப்படின்னா ஜஸ்ட் வந்து இந்த வாட்ஸ்அப்பில் வந்து மற்றவங்களுக்கு வந்து எளிமையாக வந்து இந்த போஸ்ட்டை வந்து அனுப்பிச்சுக்கூட முடியும் ஸோ எளிமையாக வந்து இந்த பிளாக்ரு அப்ளிகேஷன் வழியாக நம்மளால் வந்து ஒரு கண்டன்ட் வந்து ஈஸியாக வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோவின் வழியாக உங்களுக்கு வந்து எப்படி வந்து ஒரு பிளாகர் ஆப்ளிகேஷன் வழியாக கண்டன் வந்து கிரியேட் பண்ணலாம் ஒரு பிளாகர் அப்ளிகேஷன்னா என்ன அப்படிங்கிற முழு தகவலும் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி வேறொரு வீடியோவின் வழியாக சந்திக்கலாம் நன்றி வணக்கம்